Swiss beauty. Swiss. அட்டோ அந்த ரூம்ல போய் போட்டுறேன் பாத்துக்கோ. ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல் சரண் ஸ்டைல். இன்னைக்கு வந்து சனிக்கிழமை, இப்போ வந்து குக்கிங் நடந்துட்டு இருக்கு, அதனால தான் ரொம்ப ஸ்வெட்டிங்காக இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து எக் பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் தான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருக்கேன். நான் வந்து துணியை கூட வாஷ் பண்ண போட்டுட்டேன். சாட்டர்டே ஆனாலே வந்து வீட்டு வேலை எல்லாமே முடிக்கணும். ஸோ ரெண்டு பக்கெட் துணி இருக்குது, ஒரு பக்கெட் முடிச்சாச்சு. இன்னொரு பக்கெட் இன்னைக்கு போடா நாளைக்கு போடவாடா, காய வைக்க இடம் இருக்காதுடா, நாளைக்கு போட்டுக்கலாம். பிரவீன் வந்து வெஜிடேபிள் சாப்பிஃபைங், பிரவீன் வந்து அதில் ரொம்ப பெஸ்ட், நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். நான் இன்ஸ்டால் ஒரு ரீல் வந்து பார்த்தேன், அவங்க ஒரு ஹஸ்பண்ட், அவர் வந்து வீட்டில் இருக்காரு அப்படியா? ஸோ அவர் வந்து ஒய்ஃபுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ரீல் ஒன்று போட்டிருந்தாரு போல. ஸோ அதில் வந்து துணியெல்லாம் துவைச்சி கொடுக்குறது, வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு கொடுக்குறது, அதெல்லாம் வந்து பண்ணியிருக்காரு. பட் அந்த ரீலில் கீழே போயிட்டு கமெண்ட்ஸை பார்த்தோம்னா நம்மளால படிக்கவே முடியாது, அவ்வளோ ஒரு அவரை வந்து அசிங்கமாக பேசியிருப்பாங்கல்ல, அசிங்கமாக பேசியிருப்பாங்க, துவைக்கிறியே அந்த மாதிரி பேசியிருப்பாங்க. பட் ஒய்ஃபுக்கு ஹெல்ப் பண்ணுறதுல ஆம்பளைங்க குறைஞ்சிடவே மாட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பிரவீன் எல்லாம் எனக்கு எல்லா ஹெல்ப்புமே பண்ணியிருக்காரு. வீட்டில் எந்த ஹெல்ப்புமே பண்ணாமல் இல்லைனாலும் வந்து ஒரு சில டைமில் ஒர்க்கில் ரொம்ப பிஸி ஆகிடுவேன். பிரவீன் வந்து எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பிரவீன் தான் ஹெல்ப் பண்ணுவார். முன்னாடி நேற்று கூட என்னால் எந்திரிச்சு வர முடியல, ரொம்ப ஒர்க்கில் பிஸி ஆகிட்டதால பிரணவுக்கு அவரே ஊட்டி விட்டார் நான் செஞ்சு வச்சது. ஸோ அந்த மாதிரி யார் யாரெல்லாம் இப்படி நினைக்கிறீங்களோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு மைண்ட் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நிறைய லேடிஸ் கூட வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இப்படி ஆம்பளையாக இருந்துட்டு இந்த வேலையெல்லாம் பார்க்குறீங்களே அப்படின்ட்டு. நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி, எனக்கு தெரியும் நீங்கள்லாம் இருந்திருக்கு அந்த மாதிரி, நீங்கள்லாம் இல்லைன்ட்டு. பட் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரெல்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பேசி புரிய வைங்க. எல்லா சப்போர்ட்டுமே வந்து லேடிஸ்க்கு ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து கிடைச்சாதான் வந்து அவங்களும் வேலை பார்க்க முடியும். அந்த மாதிரி பிரவீன் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவார். நான் ஒர்க் பண்ணும்போதும் சரி, வீக்கெண்ட் இருந்தாலும் சரி, நல்லா ஹெல்ப் பண்ணுவார். அவருக்கு வேலை இருந்தால் மட்டும் போயிடுவார், மற்றபடி நல்லா ஹெல்ப் பண்ணுவார். இப்போ வந்து எடுத்துலன்னே இவ்வளோ பெரிய லெக்சர் கொடுத்துட்டேன். இன்றைக்கி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். வெயில் வர ரொம்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறீங்க ரெண்டு பேரும்? டாடி ஜல்லி சாப்பிட்றாரு. பிரணவ் ஜல்லி, பிரணவ் வர வர ஐயா ஒழுங்கா உட்காராட்டோ. பிரணவுக்கு வர வர இந்த சாக்லேட்ஸு அதெல்லாம் வந்து லைட்டாக டேஸ்ட் பண்ணுறதுக்காக கொடுக்குறோம் நாங்கள். இந்த ஜெல்லி கூட ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. ஏய் வேஸ்ட் தானா பண்ணுறீங்க? ஸோ பிரவீன் எனக்கு ஃப்ரூட் மிக்சர் வாங்கிட்டு வந்தார். இப்போ தான் கடைக்கு போயிட்டு வந்தார். கேரட் இல்லாமல் இருந்துச்சு, கேரட்டு வாட்டர் மெலன் அதெல்லாம் வாங்கிட்டு வந்தார். நான் வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டக்கு அப்புறம் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். நான் ரெசிபி வீடியோலாம் எடுக்கல, அதனால டக் டக்குன்னு வேலையெல்லாம் முடிச்சுட்டு உங்களை மீட் பண்ணுறேன். ரொம்ப நேரம் கழிச்சு மீட் பண்றேன். இப்போ டைம் வந்து பாத்தீங்கன்னா 9:00. இங்க லைட்டா வீங்கி இருக்கு, நீங்க நோட் பண்ணா தெரியும். நான் வந்து பாத்ரூம் கதவுல இடிச்சுக்கிட்டேன், குளிச்சுட்டு வெளியே வரும்போது லூசு மாதிரி இடிச்சுக்கிட்டேன், எங்கேயோ யோசிச்சுக்கிட்டே இடிச்சுக்கிட்டேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாங்க இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா, நாங்க வந்து இன்ஸ்டாகிராமுக்கு ரீல்ஸ் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ஒரு 8 ரீல்ஸ் வந்து ஒன் டேல எடுத்துருவோம். ஆமா, வீக்கெண்ட்ஸ்ல தான் நாங்க வந்து எடுப்போம், ஏன்னா வீக் டேஸ்ல எங்களுக்கு ஃபுல்லா வேலை இருக்கும், அப்புறம் குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு அதுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கும். நாங்கள் வீடியோ ஷூட் பண்ணும்போது பிரணவ் வந்து பெட்டில் விட்டுட்டு இங்கே வந்து ரைம்ஸ் வச்சுருவோம். வச்சிட்டோம்னா அவர் பார்த்துட்டே பெட்டில் விளையாடிட்டு இருப்பார். ஏன்னா நாங்கள் வந்து கதவு ஓப்பனில் வச்சுட்டு ஏசி வர மாதிரி ஒரு மெயின் டோரை லாக் பண்ணிவிடுவோம். நாங்கள் அங்கே நின்று வீடியோ ஷூட் பண்ணுவோம். இன்ஸ்டாகிராம் நிறைய பேர் ஃபாலோ பண்ணிங்கன்னா தெரியும், எங்களோட இன்ஸ்டாகிராமில் நாங்கள் வந்து எப்போவுமே ஆக்டிவாக இருப்போம். டெய்லி ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுவோம். இப்போ வந்து நிறைய ஃபன், நாங்கள் வந்து ஃபன்னாக பேசுகிறதே வந்து ஃபன்னாக பண்ணுறதே வந்து இன்ஸ்டாகிராமில் தான். ஸோ எங்களை ஃபன்னியாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணுறீங்கன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபாலோ பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டின்னர் டைமு. டின்னரில் வந்து பிரணவுக்கு வந்து தோசை போடலான்னு முடிவு பண்ணிட்டேன். அண்ட் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பிரெட் ஆம்லெட் பண்ணலாம், ஏன்னா மயோனஸ் இருக்குது, பிரெட் ஆம்லெட் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். பிரவீன் தான் அதில் ஸ்பெஷலிஸ்ட்டு, பிரவீன் தான் பண்ணுவார். ஸோ பிரவீன் பண்ணும்போது நான் காட்டுறேன். ஸோ இப்போ வந்து நான் அதுக்காக தான், அந்த வீடியோஸ்க்காக தான் நான் வந்து ரெடி ஆனேன்.
ரெடி ஆகி வீடியோஸை முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் தான் நான் வந்து நான் என்னோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் ரொம்ப மோசமான நிலமையில் இருக்குது, அதை வந்து அரேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதை அரேஞ்ச் பண்ணிவிட்டு பல சில வேலைகள் இருக்குது, அதெல்லாம் பார்ப்போம். ஏன்னா நைட் ஆகிடுச்சு, இருந்தாலும் வீக்கெண்ட்ஸில் தான் சில ஒர்க்லாம் என்னால் பார்க்க முடியும், வீக் டேஸ்லலாம் பார்க்கவே முடியாது. ஸோ காலையில் கூட வேலை இருந்துச்சுங்க, ஆஃபீஸ் வேலை அதெல்லாம் கூட பார்த்தேன். எனக்கு வீக்கெண்ட்ஸில் கூட கொஞ்சம் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொஞ்சம் இருக்கும், அதெல்லாமே நான் வந்து பார்ப்பேன். லேப்டாப் எடுத்து உட்கார வேண்டியதாக ஆயிடும் வீக்கெண்ட்ஸில் கூட. ஸோ இதுதான் போயிட்டுருக்கு. நான் வந்து 3 மந்த்தாக வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமில் தான் இருக்கேன், டோட்டல் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் தான் இருக்கேன். ஆஃபீஸ்க்கே போகல, ஒரே ஒரு நாள் மட்டும் போயிட்டு வந்தேன், அதுக்கப்புறம் நான் ஆஃபீஸ்க்கே போகல. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மந்த் நான் வந்து கண்டிப்பாக ஆஃபீஸ்க்கு போகணும், அட்லீஸ்ட் 3 டேஸ்னாச்சும் 3 டேஸ் இல்லை 2 டேஸ்னாச்சும் போயிட்டு வரணும் அண்ணாருக்கு. ஸோ ஷிஃப்ட்டு தான் அப்படி டிபெண்டன்சி வந்துச்சு, ஷிஃப்ட்டு டிபெண்டன்சி. நான் 3 மந்த்ஸாகவே 5 to 2 ஷிஃப்ட்டில் தான் இருக்கேன். மார்னிங் 5:30 ஆரம்பித்து 2:30 முடிஞ்சிடும், ஈவினிங் ஆஃப்டர்நூன் முடிஞ்சிடும் 2:30. ஸோ அந்த ஷிஃப்டில் இருக்கிறதால என்னால் வந்து ஆஃபீஸ்க்கு போக முடியல. எப்பவுமே நான் வந்து பிரவீன் வந்து 4:30 ஃப்ரீ ஆகிடுவார், அதுக்கு மேலே தான் நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு ஒரு 1 or 2 hours இருந்துட்டு வருவேன். பட் இந்த ஷிஃப்டே வந்து 2:30 முடிகிறதால என்னால் ஆஃபீஸ்க்கே வந்து 3 மாதமாக போக முடியல. ஸோ பார்க்கணும் அடுத்த மாதம் என்ன ஷிஃப்ட் போடுறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் போகணும் ஆஃபீஸ்க்கு. இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் லைஃப்பில் நடந்துட்டுருக்கு. பிரவீன் பண்ணியே முடிச்சிட்டாரு, நான் போய் பிரணவுக்கு பாட்டி கிளீனிங் எல்லாம் பண்ணிட்டு வந்தேன், அதனால அதுக்குள்ள பிரவீன் பண்ணியே முடிச்சிட்டாரு. என்னடி பண்ணுற சண்டே அதுவும் மார்னிங்கு? சண்டே மார்னிங்கே வந்து என்ன பண்ணுறேன்னா ஒயிட் சாஸ் பாஸ்தா பண்ணுறேன். அது வந்து நேத்தே பிரவீன் வெடிந்திரா, நேத்தே பிரவீன் வந்து எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டாரு. நான் வந்து ஜஸ்ட் ப்ரிப்பரேஷன் பண்ணுறேன். இது வந்து இந்த பாஸ்தா ஒயிட் சாஸ் பாஸ்தாவோட ஸ்மெல் இப்பவே வருது. வருமா? இன்னைக்கு வந்து சண்டேன்றதால தரமான சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு. சார் வந்து பிளேட் எடுத்துன்னு ரெடி ஆயிட்டாரு. பிரணவுக்கு முட்டை லைட்டா சிக்கனும் போட்டு தருவேன். ஸோ சர்வ் பண்ணலாம், சாப்பிடலாம் வாங்க. நீங்க என்ன செஞ்சீங்க சண்டே? சண்டே ஈவினிங் 8 ஆகுது. நான் இப்போ வந்து சரண் ஸ்டைலுக்கு நம்ம பழைய மாதிரி வீடியோ ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹேர் வாஷ்லாம் பண்ணிவிட்டு நான் ரெடி ஆகியிருக்கேன். என்னோடய திங்ஸ் எல்லாம் வந்து பெட்டில் ரெடியாக இருக்குது, என்னோடய செட்டப் கூட ரெடியாக இருக்குது. இப்போ போயிட்டு நம்ம ஷூட் பண்ண போகிறோம், ஷூட் பண்ணிட்டு உங்களை மீட் பண்ணுறேன். ஹாய் கைஸ், இவ்வளோ நேரம் நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன், கீழே வந்து பஜாமா பேண்ட் போட்டு மேலே வந்து டிஷர்ட்டை போட்டு அப்படியே மஜாமா பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா வந்து கீழெல்லாம் எவங்க பேண்ட்டை போடுவோம், யார் பார்க்க போகிறீங்க, நம்ம வந்து மேலே மட்டும்தான் ஷார்ட்ஸில் எடுப்போம். ஸோ அதனால் மேலே மட்டும் எடுத்தாச்சு. ஸோ இப்போ நான் வந்து ரீசண்டாக அமேசானில் வந்து கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், அது என்னன்னு வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன்னு சொன்னதுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட்ஸ் உங்களுக்குமே வந்து உதவும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிரானோ ரேசர், இது வந்து ட்வின் பிளேட் ரேசர் டிஸ்போசபிள். எனக்கு என்னென்னா நான் வந்து வீட் ரேசர் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், பட் அது வந்து அதோட ஜெல் வந்து சீக்கிரமாக வந்து டிசால்வ் ஆகிடுது, டிசால்வ் ஆகி அது வந்து ஒரு மாதிரி ரஃப்னஸ் கொடுக்குற மாதிரி இருக்குது. அதனால் இந்த யூஸ் அண்ட் த்ரோ ரேசர் மேம், நான் ஃபஸ்ட்லாம் வந்து யூஸ் அண்ட் த்ரோ தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் நான் காலேஜ் படிக்கும்போது. ஸோ அதனால் இந்த மாதிரி யூஸ் அண்ட் த்ரோ யூஸ் பண்ணலாம். இந்த பிராண்ட் வந்து இந்த பிராண்டில் ஆல்ரெடி நான் வந்து ஃபேஸ் ரேசர் வந்து வாங்கியிருக்கேன், அதுதான் நான் இன்னும் கூட யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் அதே பிராண்டில் யூஸ் அண்ட் த்ரோ ரேசர் வந்து வாங்கியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 1, 2, 3, 4, 5 பிரணவ் இங்கே தான் விளையாடிட்டுருக்கான். இதில் வந்து 5 blades வருது. ஸோ இது என்னோடய ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ். செகண்ட் அண்ட் தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேப்ளினோட சென்சேஷனல் லிக்விட் லிப்ஸ்டிக் தான். ஸோ லிக்விட் லிப்ஸ்டிக் இந்த ஷேடில் தான் இருக்குது. அண்ட் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்விஸ் பியூட்டியோட போல்டு லிப் லைனர் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நான் என்னோட ஷார்ட்ஸில் வந்து நான் அப்ளை பண்ணி காட்டியிருப்பேன். இப்போ நான் அப்ளை பண்ணியிருக்கிறதும் பார்த்தீங்கன்னா அதோட லிப் லைனர் அண்ட் லிப்ஸ்டிக் தான். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, கொஞ்சம் அதனால் கொஞ்சம் லைட்டாக போயிருக்கு, மற்றபடி பார்த்தீங்கன்னா இருக்கா. ஸோ இது ரெண்டு வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன், இதுமே வந்து ரொம்ப அஃபோர்டபுளான பர்ச்சேஸ் தான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்விஸ் பியூட்டியோட பேஸ் ஹைலைட்டர் க்ரீம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், அதை நான் வந்து இப்போ ஸ்டாப் பண்ணிவிட்டு லாக்மேயோட இந்த லியூமி க்ரீம் மாய்ஸ்சர் வித் ஹைலைட்டர் இதுதான் வந்து யூஸ் பண்ண போகிறேன்.
இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டியூப் வருது. நம்ம வந்து லூமி கிரீம் வந்து கொஞ்சமாக தான் நம்ம அப்ளை பண்ணுவோம். ஸோ இதை எடுத்து வேணால் காட்டுறோம். பார்த்தீங்களா எவ்வளோ ஷைன் ஆயிடுச்சு. இது மேலே நம்ம வந்து மேக்கப் பண்ணோம்னா அப்படியே ஒரு ஒரு நேச்சுரல் க்ளோ இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்காக இதை நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். இது வந்து ஸ்மெல் சூப்பர். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா பவுச்சஸ். இந்த பவுச்சஸ் வந்து நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். என்னோட மேக்கப் பவுச் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான நிலமையில இருக்குது, காட்டக்கூட முடியாது, அந்த மாதிரி இருக்குது. ஸோ ரொம்ப நாளாக பவுச் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ ஹோலி சேல்ஸ் எல்லாம் வந்து போயிட்டுருக்கு, அதனால் இந்த டைமில் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பர்ச்சேஸ் பண்ணேன். இது பார்த்தீங்கன்னா வாஷ் பேக்னு போட்டிருக்கோம். நம்ம வந்து எங்கேனாச்சும் போனோம்னா கூட, ட்ராவல் பண்ணுறவங்கனா கூட இதில் வந்து எல்லாமே கேரி பண்ணிக்கலாம். இதில் லாண்ட்ரி ஐட்டம்ஸு, இதில் வந்து சோப்பு அண்ட் சோப்பு ஷாம்பூஸ் அதெல்லாம் கேரி பண்ணிக்கலாம். இதில் நம்மளோட மேக்கப் கேரி பண்ணிக்கலாம், மேக்கப் ஸ்கின் கேர் அதெல்லாமே. ஸோ இந்த மாதிரி 3 bags வந்து ஒரே செட்டாக வருது. ஸோ இது என்னோட லாஸ்ட் பர்ச்சேஸ். ஸோ இதோட லிங்க்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். உங்களுக்கு இன்னும் ஈஸியாக ஒரே சைட்டில் எல்லா ப்ராடக்ட்ஸும் பார்க்கணுன்னா MHS ஸ்டோர்ன்ற மைஹால் ஸ்டோர் லிங்க் இருக்கும், அது கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா ப்ராடக்ட்ஸும் ஒரே லிஸ்ட்டாக வரும். ஸோ தட் நீங்கள் வந்து ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அமேசானில் எப்போவுமே சேல்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் வந்து ரன்னிங்லேயே இருக்கும், கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ ப்ரைம் போட்டால் நம்மளுக்கு வந்து ஃப்ரீ டெலிவரி, 1-day delivery கூட கிடைக்குது, அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா மோஸ்ட்லி நான் வந்து ப்ரைம் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், நான் இப்போ வீடியோ ஷூட் கூட பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ இந்த அலங்கோலத்தெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து பிரணவுக்கும் எனக்கும் டின்னர் செய்ய போகணும். பிரவீன் வந்து வெளியே போயிருக்காரு, அவங்க ஃப்ரெண்டோட பாப்பா பர்த்டேவான், அதனால் அது போயிருக்காரு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணிட்டு நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய். பார்த்தீங்கன்னா எங்களோட ரூம் வந்து இப்படி இருக்குது. ஷூட் பண்ணும்போது இப்படி தான் ஆகிடும், இவ்வளோ மெஸ்ஸியாக தான் ஆகிடும். இப்போ இதெல்லாமே கிளியர் பண்ணணும். இவர் வந்து ஷூட் பண்ணுறதுக்கு நடுவில் வந்துட்டு நான் டார்ச்சர் பண்ணிவிட்டு உட்காந்து நின்றுட்டுருக்காரு. இவர் என்ன பண்ணுறாரு பாருங்கள், எல்லாத்தையும் வாயில் வச்சுக்கிட்டு, இவர் வேலையே இல்லை பிரணவுக்கு. ஸோ இப்போ வந்து நான் இதெல்லாமே பிரணவை போயிட்டு சோஃபாவில் உட்கார வச்சுட்டு நான் இதெல்லாமே க்ளீன் பண்ணிட்டு உங்களை மீட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டேன் ஒரு வழியாக. ஃபஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் தான் நான் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக இது என்னோடய கண்டென்ட் டைரி, ரொம்ப நாளாச்சு எடுத்து சரண் ஸ்டைலுக்கு, இனிமேல் வந்து கண்டிப்பாக எடுப்போம். ஸோ இதை எடுத்து எழுதி அதுக்கப்புறம் கண்டென்ட் எடுப்போம். இதெல்லாம் கவருங்க, அதெல்லாம் எடுத்து போய் போடணும், போடலாம். ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு டின்னர்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து தூங்க போயிட்டோம் கைஸ். அதுக்கப்புறம் நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணல, நான் வாய்ஸ் ஓவர் தான் கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வில் சி யூ கைஸ் இன் நெக்ஸ்ட் வீடியோ. அண்டில் தென் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி. பை பை.